ஜவுளிகள் மீதான ஜிஎஸ்டி வரியை 5% தொடர ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் நேற்று முடிவு செய்யப்பட்டது. புதுதில்லியில் நிதியமைச்சர் தலைமையில் 46வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மத்திய நிதித்துறை இணையமைச்சர்கள் பங்கஜ் சௌத்ரி, பகவத் கிஷன் ராவ் காரத், அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஜவுளிகள் மீதான ஜிஎஸ்டி உயர்வு தற்போது இல்லை என்று தெரிவித்தார். ஜவுளிகள் மீதான 5% ஜிஎஸ்டி தொடரும் என்றும், 12% உயர்த்தும் நடவடிக்கை ஒத்திவைக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். ஜவுளி ஜிஎஸ்டி வரி உயர்வு தொடர்பாக வரி விதிப்பு குழு ஆராயும் என்றும், அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அறிக்கையாக தாக்கல் செய்யப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். Inversion exists in so many different items, different levels, and the layer of complexity also vary from item to item. But since 2019, there were about 10 items approximately, on which every sitting of the council, barring one, I think, which was on the compensation cess, every session since 2019, the council had considered on those items in which detailed presentations were made by the secretariat on where the inversion was and how much, as a result, refunds were going out and as to what revenue was not actually being generated.